ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எடிசன் தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டிஆர்பி பியூஓ எக்ஸாமில் தமிழ் சிலபஸில் பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், திருப்புகழ், திருமந்திரம், தேவாரம் ஆகியவற்றின் குறிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரிய புராணம். பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்றும் அழைக்கப்படும். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சேக்கிழார் இரண்டாம் குலோத்துங்க சோழனிடம் அமைச்சராக இருந்தவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காப்பிய தலைவனாக கொண்டது பெரிய புராணம். பெரிய புராணம் இரண்டு காண்டங்களை கொண்டது. முதல் காண்டம் 5 சுருக்கங்களையும் இரண்டாம் காண்டம் 8 சர்க்கங்கள் என 13 சர்க்கங்கள் கொண்டது பெரிய புராணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது திருத்தொண்டத்தொகை, நம்பியாண்டார் நம்பி, திருத்தொண்டர் திருவந்தாதி, திரு ஞானசம்பந்தரின் வாழ்க்கை வரலாறு 1256 செய்யுட்களால் பெரிய புராணம் கூறுகிறது. பெரிய புராணம் ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் இராசமாணிக்கனார். திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். இவர் வேதாரண்யம் அருகிலுள்ள திருமுறை காட்டில் பிறந்தார். தந்தையார் பெயர் மீனாட்சி சுந்தர தேசிகர். சிவனின் திருவிளையாடலை பாடலாக கூறுவது திருவிளையாடல் புராணம். இது பக்தி இலக்கிய வகையை சார்ந்தது. பல்லவர் காலத்தில் தோன்றியது. தேவாரம். தேவாரம் 12 திருமுறைகளில் 7வது திருமுறை. பாடியவர்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி முதல் 3 திருமுறைகளையும், அப்பர் என்கிற திருநாவுக்கரசு 4, 5, 6 திருமுறைகளையும், சுந்தரர் என்கிற சுந்தரமூர்த்தி 7ஆம் திருமுறைகளையும் பாடியுள்ளனர். 12 திருமுறைகளாக தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தில் 12 திருமுறைகளாக தொகுத்தவர் நம்பியாண்டவர் நம்பி. 8227 பாடல்களை கொண்டது. இதில் 20 இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருமந்திரம். திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். திருமந்திரம் தமிழ் ஆகம நூல் என்றும் தமிழ் 3000 என்றும் அழைக்கப்படுகிறது. திருமந்திரம் 9 பிரிவுகளையும் 232 அதிகாரங்களையும் 3100 செய்யுள்களையும் கொண்டது. திருமந்திரத்தை இயற்றிய திருமூலர் முதல் மனிதர், முதல் சித்தர் என்றும் தமிழுக்கு ஆசான் என்றும் அழைக்கப்படுகிறார். திருப்புகழ். திருப்புகழை இயற்றியவர் அருணகிரிநாதர். இவர் திருவண்ணாமலையில் பிறந்தவர். முருகக்கடவுள் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் முருகக்கடவுளை போற்றி இயற்றிய பாடலே திருப்புகழ். 1307 பாடல்கள் கொண்டது. இவர் திருத்தணியில் பாடப்பெற்ற இருமல் உரோகம் என்ற திருப்புகழ் நோய் தீர்க்கும் அருமருந்தாக கருதப்படுகிறது. முருகனை பற்றிய இறையியல் கௌமாரம் எனப்படும். திருப்புகழை காசிம்புலவர் இயற்றியுள்ளார். இது முகமது நபியை பற்றி பாடியது. பெண்களை பழிக்கும் திருப்புகழ் மரபு இவர் பாடலிலும் காணப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் பெருமாளை குறித்து பாடப்பட்ட நூல். வைணவ சமயத்தை சார்ந்தது. 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்கள் பாடியது. இதனை தொகுத்தவர் நாத முனிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.